கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். அப்படியானால் நாம் என்னவெல்லாம் செய்தால் ஒன்றை பிதாவிடம் வாங்குவோமோ அதையெல்லாம் நம்முடைய பெயருக்கு இயேசு செய்து முடித்தார். ஆகையால் நம்முடைய வேலை முடிந்தது. நம்முடைய வேலை முடிந்தால் நாம் என்ன செய்வோம்? இளைப்பாறுவோம். அதைத்தான் இயேசு சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும்போது அவனுடைய வேலைகளை எல்லாம் இயேசு செய்து முடித்திருக்கிறபடியினால் அவனுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை தருகிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுகிறோம். இதைத்தான் சொன்னார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. பிரியமானவர்களே, இப்போது நாம் இருப்பது கிருபையின் காலம். கிருபையின் காலத்துக்கு முன்பு இருந்தது நியாயப்பிரமாணத்தின் காலம். நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்பு இருந்தது மனசாட்சியின் காலம். முழு வேதாகமத்தையும் 3 காலங்களாக பிரிக்கலாம். ஆதாம் முதல் மோசே வரைக்கும் மனசாட்சியின் காலம். மனசாட்சியின்படி நியாய தீர்ப்பு இருந்தது. மோசே முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்தீர்களோ அதை வைத்து உங்களுக்கு நியாய தீர்ப்பு இருந்தது. அடுத்தது இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடித்தது என்று சொன்னார். அடுத்தது இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்தது என்று சொன்னார். அதிலிருந்து ஒரு காலம் தொடங்குகின்றது. அந்த காலத்துக்கு பெயர் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் நியாய தீர்ப்பு எப்படி இருக்கின்றது? கிறிஸ்து நமக்காக செய்து முடித்ததை வைத்து நியாய தீர்ப்பு இருக்கின்றது. பிரியமானவர்களே, நான் ஒன்றை செய்து ஒன்றை வாங்கினால் அது மோசேயின் காலம். நான் ஒன்றை செய்யவே இல்லை, ஆனால் என் பெயருக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததினால் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். இது கிருபையின் காலம். பிரியமானவர்களே, ஒன்றை செய்து ஒன்றை வாங்கினால் அதற்கு பெயர் கிரியை. அது நியாயப்பிரமாணத்தின் காலம். ஒன்றை செய்யாமல் வாங்கினால் அதற்கு பெயர் கிருபை. அல்லது நீங்கள் உங்களுக்காக ஒன்றை செய்தால் அதற்கு பெயர் கிரியை. நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்காக வேறொருவர் செய்தால் அதற்கு பெயர்தான் பிரியமானவர்களே கிருபை. நாம் எல்லோருக்காகவும் ஒன்றை இயேசு சிலுவையில் செய்து முடித்தார். இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் பாரங்களை இந்த நாளிலே கர்த்தரிடத்தில் இறக்கி வைங்கள். உங்கள் சுமைகளை தேவனிடத்தில் இறக்கி வைங்கள். இது கிருபையின் காலமாக இருக்கிறபடினாலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்து, என்னை சிலுவையின் மூலமாக அவர் ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை சிலுவையின் மூலமாக அவர் பாதுகாக்கிறார், என்னை சிலுவையின் மூலமாக என் தேவன் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், இந்த சிலுவையின் மூலமாக இப்பொழுதும் நான் பிதாவினிடத்தில் தைரியமாய் போகிறேன், இந்த சிலுவையின் மூலம் நான் சமாதானத்தை பெற்றிருக்கிறேன், இந்த சிலுவையின் மூலமாகத்தான் இப்பொழுதும் நான் தைரியமாக பிதாவாகிய தேவனை பார்த்து அப்பா பிதாவே என்று நான் கூப்பிடுகிறேன் என்கிற ஆழமான விசுவாசத்தை நாம் கொண்டிருப்போம். பிரியமானவர்களே, நாம் என்னவெல்லாம் செய்தால் ஒன்றை பிதாவிடம் வாங்குவோமோ அதையெல்லாம் நம்முடைய பெயருக்கு இயேசு செய்து முடித்திருக்கிறார். உங்கள் பெயருக்கு இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். சிலுவையிலே மிகப்பெரிய ஒரு விலைக்கிரயத்தை தேவன் கொடுத்தார். நம்முடைய குமாரனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை இந்த நாட்களிலே நாம் விசுவாசித்து தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த சிலுவையின் செய்தியை நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது நிச்சயமாகவே பிரியமானவர்களே, இந்த காலத்தை நாம் அறிந்து நாம் பேசுகிற பொழுது, இந்த காலத்தை அறிந்து நாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிற பொழுது, என் இயேசு எனக்காக அவர் மனதுருகி அவரே இறங்கி நான் பட வேண்டிய அடியை அவர் சுமந்து, என் பாவங்களையும் என் அக்கிரமங்களையும் அவரே சுமந்து, சிலுவையிலே என் சாபத்தை அவர் நீக்கினார், என்னை விடுதலையாக்கினார். இப்பொழுதும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று உங்கள் இருதயத்தில் இந்த காலை வேளையில் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இந்த கிருபையின் காலத்தில் நீங்கள் தேவ அற்புதத்தை பெற்று அவருடைய கிருபை அதிகமாய் நீங்கள் ருசிப்பீர்கள் என்பது ஆவியானவருடைய சத்தமாக இந்த காலை வேளையிலே உங்கள் காதுகளில் அது தொனிக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுதும் நாம் கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுகிறோம். உங்கள் சுமையை, உங்கள் பாரங்களை இந்த காலை வேளையில் நீங்கள் கர்த்தரிடத்தில் இறக்கி வையுங்கள். என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் இளைப்பாறுங்கள், உங்கள் வேலையை நான் செய்து முடித்து இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் தவறாமல் கீழே காணப்படக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை, ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கிறத, அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நிச்சயமாக அப்பொழுது தான் வந்து சேரும். ஆகவே மறக்காமல் நீங்கள் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால், நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. God bless you.